1967 பொது தேர்தலில் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கு அதற்கு முன்பு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி பெரிய காரணமாக அமைந்தது. நடிகர் எம்ஆர் ராதா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை சுட்ட அந்த நிகழ்ச்சி தமிழக வாக்காளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. குண்டடிபட்டு கழுத்திலே கட்டோடு மருத்துவமனையிலே படுத்து கொண்டிருக்கிற எம்ஜிஆர் 1967 பொது தேர்தலிலே வேட்புமனு தாக்கலிலே கையெழுத்திடுகிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அருகிலே கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளராக இருக்கிற என் வி நடராஜன், கே ஏ மதியழகன் ஆகியோரும் இந்த படத்திலே இருக்கிறார்கள். அப்படி அந்த தேர்தலில் மருத்துவமனையிலே இருந்து கொண்டே படுத்துக்கொண்டே எம்ஜிஆர் ஜெயித்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே ஆட்சி அமைத்தது. இது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட அந்த கசப்பு காரணமாக 1972 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி 18 அக்டோபர் 1972 புதுச்சேரியிலே இருந்து அந்த கட்சியினுடைய பெயர்களும் சட்டத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு தனி கட்சி உதயமானது. அதை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி பிரிந்த நேரத்தில் எம்ஜிஆர் தமிழர் அல்ல, அவர் ஒரு மலையாளி என்ற விவாதம் தமிழகத்தினுடைய அரங்குகளிலே முன்வைக்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்தது. ஆனால் வெளியே தெரியாத வரலாறு இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஒரு தமிழர், கொங்கு நாட்டு தமிழர் என்ற உண்மை ஆதாரங்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி வெளிவந்திருக்கிற நூலை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு வெளியே தெரியாத வரலாறு ஆகும். எம்ஜிஆர் என்ற 3 ஆங்கில எழுத்துக்களால் சுருக்கமாக அழைக்கப்படுகிற மருதூர் கோபாலமேனன் மகன் ராமச்சந்திரனின் வரலாறு அவரது மூதாதையரான வள்ளுவநாடு வள்ளுவ கோணாதிரி மாங்கட மன்னரிலிருந்து தொடங்குகிறது. எம்ஜிஆருடைய வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு முன்னால் கொங்கு நாட்டினுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீலகிரி, கோவை, பெரியார், சேலம், தருமபுரி மாவட்டத்தினுடைய சில பகுதிகளும், மதுரை மாவட்டத்தினுடைய பழனி பகுதியும், திருச்சி மாவட்டத்தினுடைய கரூர் குளித்தலை பகுதிகளும் அடங்கியது கொங்கு நாடு. கொங்கு நாடு மாபெரும் நாடாக அன்றைக்கு விளங்கியது. கொங்கு நாட்டினுடைய மேற்கு எல்லையாக விளங்குகிறது வெள்ளியங்கிரி மலையாகும். புதுவை சிவம் அவர்களுடைய மூத்த மருமகனும் 1963 என்னோடு புகுமுக வகுப்பில் பயின்றவருமான மறைந்த வெள்ளியங்கிரி அவர்கள் அந்த வெள்ளியங்கிரி மலையினுடைய பெயரை சூடியவராக புதுச்சேரியிலே வாழ்ந்தார்கள். அதை வெள்ளியங்கிரி என்பதையே தன்னுடைய இயற்பெயராக ஏற்றுக்கொண்டவர் புதுச்சேரியிலே வாழ்ந்தார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு. அந்த கொங்கு நாடு, வெள்ளியங்கிரியை எல்லையாக கொண்ட அந்த கொங்கு நாடு இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கிறதா என்று கேட்டால், சேர சோழ பாண்டிய நாடுகளை பற்றித்தானே நாம் அறிவோம், கொங்கு நாடை பற்றி நாம் அறிய மாட்டோம். ஆனால் தண்டி அலங்காரம் வியன் தமிழ்நாடு 5 என்றும் திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரம் தமிழ் மண்டலம் 5 என்றும் அந்த கொங்கு நாட்டையும் உள்ளடக்கி 5 தமிழ்நாடுகளை பதிவு செய்திருக்கிறது. நரவேந்து நங்கை நலங்கவர்ந்து நல்கா மறவேந்தன் வஞ்சியான் அல்லன் துறையின் விளங்காமை நின்ற வியன் தமிழ்நாடு 5 குலங்காவல் கொண்டொழுகும் கோ என்று தண்டி அலங்கார நூலினுடைய 75வது நூற்பா 5 தமிழ்நாடுகளையும் சேரன் ஆண்ட சிறப்பை கூறுகிறது. திருமந்திரத்தினுடைய 1646வது பாடல் தமிழ் மண்டலம் 5 என்று பதிவு செய்திருக்கிறது. புறநானூற்றினுடைய 373வது பாடலில் கொங்கு புறம்பெற்ற கொற்றவேந்தே என்ற வரிகளால் சோழர் ஆட்சியிலே கொங்கு நாடு இருந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சேர சோழ பாண்டிய நாடுகளோடு சேர்த்து தொண்டை நாடு, கொங்கு நாடு என்று இந்த 2 நாடுகளையும் சேர்த்து 5 தமிழ்நாடுகளாக கூறுகிற வரலாற்று உண்மையும், மூவேந்தர்கள் அவ்வப்போது கொங்கு நாட்டையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்திய வரலாறும் இலக்கியங்களிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறாகும். சங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்களுடைய சிலர் கொங்கு நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அத்தி, அதியமான், ஆய், சாத்தூர் கிழான், தோயன் மாறன், ஏற்றை, ஓரி, கங்கன், கட்டி, கடிய நெடு வேட்டுவன், குமணன், கொடுமுடி, கொண்கானங்கிழான், தாமாந்தோன்றி கோன், நன்னன் பெண்குலை புரிந்த நன்னன், பழையன், புன்றுரை, வேகன் மயிலுக்கு போர்வியிருந்த வள்ளல் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வேகன், விச்சிக்கோ ஆகிய குறுநில மன்னர்கள் சிலர் கொங்கு நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர்கள் சிலரை நாம் அறிவோம். தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறையிலே இயக்குநராக இருந்த டாக்டர் இரா நாகசாமி
1985 வெளிவந்த செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் ஒரு வரலாற்று ஆய்வு என்ற நூலுக்கு எழுதியிருக்கிற அணிந்துரையில், கொங்கு என்றால் தேன் என்று பொருள். அந்த நாட்டு மக்கள் தேனினும் இனிய குணத்தால் கொங்கு நாடு என்று அந்த நாடு பெயர் பெற்றது என்று சொல்கிறார் நாகசாமி. அவற்றில் மன்றாடியார் என்ற பட்டப்பெயர் பூண்ட வடியினரே பாலகாட்டு பகுதிகளிலே பல காலகட்டங்களிலே குடியேறி இன்று மன்னாடியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். மன்றாடியார் குடி போல பிற குடிகளும் கொங்கு நாட்டிலே இருந்து பாலக்காடு பகுதிகளிலே குடியேறி இருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மை. பண்டை இலக்கியங்கள், கல்வெட்டுகள், ஆவணங்கள், நினைவு சின்னங்கள், மரபு வழி செய்திகள், பழக்க வழக்கங்கள் என அனைத்து ஆய்வு நெறிகளையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு குடியினரையும் பற்றி தெளிவாக புலவர் ராசு என்றவர் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் அதில் ஆய்ந்திருக்கிறார். இன்று பாலகாட்டு பகுதியிலே நல்லே பள்ளியில் வாழுகிற அங்கராத்து மன்னாடியார், சோண்டத்து மன்னாடியார் போன்றோர் கொங்கு நாட்டு காங்கேயம் பகுதியிலே இருந்து குடியேறிய கொங்கு வேளாளரே என்று ஐயம் திரிபர நிரூபித்திருக்கிறார் புலவர் ராசு என்று தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் துறையினுடைய இயக்குநராக இருந்த நம்முடைய நாகசாமி, டாக்டர் நாகசாமி கூறுகிறார் அணிந்துரையிலே. இப்படித்தான் மலையாள மண்ணில் குடியேறி கொங்கு வேளாளரை எம்ஜிஆருடைய முன்னோர்கள் என்பது இந்த நூலினுடைய மைய கருத்தாகும். இப்படி குடியேறி குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் அங்கே உண்டு பாலகாட்டு பகுதியிலே. அதிலே வள்ளுவ நாடு வள்ளுவ கோணாதிரி மாங்கட மன்னர் வல்லபராமவர்ம வலியராசா அவர்களும், நரிக்கோடு கசாவு லட்சுமியம்மா தம்பதிகளுக்கு 2 மகன்கள் பிறக்கிறார்கள். இந்த வல்லபராமவர்ம வலியராசா 1773 பிறந்தவர், 1855 வரை வாழ்ந்தவர். இவருடைய முதல் மகன் கிருஷ்ணமேனன் 1800 பிறந்து 1855 மறைந்தவர். இவரது மனைவி சிம்மு அம்மாள், 2 மகன் ராமன் மேனன், முதல் மகன் கிருஷ்ணமேனன் தம்பதியருக்கு 1832 அங்கராத்து சங்குன்னி வலிய மன்னாடியார் பிறந்தார். எம்ஜிஆருடைய பாட்டனார் ஆன அங்கராத்து சங்குன்னி வலிய மன்னாடியார் படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அவர் 1915 இறந்தார். இவரே எம்ஜி ராமச்சந்திரனுடைய பாட்டனார் ஆவார். இவருக்கு 2 மனைவிகள், மேனகத் லட்சுமி அம்மாள் என்ற எம்ஜிஆரின் பாட்டனாரினுடைய முதல் மனைவிக்கு மகனாக பிறந்தவரே எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன் ஆவார்கள். இவருடைய படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன் 1884 பிறந்தவர், 1920 அவர் மறைந்தார். எம்ஜிஆருடைய பாட்டனாரின் 2வது மனைவி புத்தூர் வள்ளொளி குஞ்சி லக்ஷ்மி அம்மா, இவருக்கு ஜானகி அம்மா, வள்ளொளி சங்குன்னி பணிக்கர் என்று 2 பிள்ளைகள். எம்ஜிஆருடைய தந்தை கோபால மேனனுக்கு ராவுண்ணி மேனன் என்ற ஒரு சகோதரரும் இருக்கிறார்கள். எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனனுக்கு அவர் மனைவியாகிய வடவனூர் மருதூர் இல்லம் சத்யபாமா அவர்களுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த 5 பிள்ளைகளில் முதலாவது பிறந்தவர் கமலாட்சி. எம்ஜிஆருடைய அவரோடு பிறந்தவர்களில் முதலாவது பிறந்தவர் கமலாட்சி என்ற பெண்ணாவார்கள். அடுத்து பிறந்தவர் எம்ஜி சக்கரபாணி, சுபத்ரா, பாலகிருஷ்ணன். 5வது பிள்ளையாக கோபால மேனனுக்கு பிறந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். இந்த 5 பிள்ளைகள் தான் எம்ஜிஆருடைய தந்தையினுடைய வாரிசுகள். கொங்கு நாட்டு காங்கேயம் பகுதியிலே இருந்து மன்னாடியார்கள் ஆகிய கொங்கு வேளாளர்கள் கேரள சித்தூர் பகுதிகளுக்கு அந்த காலத்திலே குடியேறுகிற போது 3 அம்மன் சாமிகளை தங்களோடு எடுத்து வந்ததாக புலவர் ராசு அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். காக்கரக்காவு அம்மன், சுணங்கி அம்மன், சித்தூர் அம்மன் என்று கொங்கு வேளாளர்கள் குடிபெயர்ந்து பாலக்காட்டு பகுதிக்கு சென்றபோது 3 அம்மன் சிலைகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதிலே காக்கரக்காவு அம்மன் கொழுஞ்சாம்பாறை ஆற்றினுடைய வடகரையிலும், சுணங்கி அம்மன் நல்லே பள்ளியிலும், அதாவது எம்ஜிஆருடைய மூதாதையர்கள் இருந்த அந்த நல்லே பள்ளியிலும் நிறுவப்பட்டிருக்கிறது. சுணங்கி அம்மன் என்பது சொர்ணாங்கி அம்பன் என்பதன் திருவாகும். சொர்ணம் என்றால் பொன் என்று பொருள்படுகிறது. கொங்கு நாட்டிலே பல பகுதிகளில் கொங்கு வேளாளர்கள் பொன் காளியம்மன் கோயில் கட்டியிருக்கிறார்கள். இந்த வழக்கமே அவர்கள் பாலக்காட்டுக்கு போனபோது அங்கே நல்லே பள்ளியில் சுணங்கி அம்மன் என்று அந்த சொர்ணங்கி அம்மன் அந்த வழிபாடு அங்கே தொடங்கியிருக்கிறது.
நல்லேபள்ளி மன்னாடியார் குடும்பம் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து வந்ததற்கு சான்றாக முன் மண்டபத்திலே வடபுறம் கல்வெட்டுகள் இருக்கின்றன. எம்ஜிஆருடைய மூதாதையர்கள் அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து வந்திருப்பதை கல்வெட்டுகள் கூறுகின்றன. மூன்றாவதாக, அங்கே பாலக்காட்டு பகுதியிலே சித்தூர் என்ற ஒரு மட்டம் இருக்கிறது. புதுச்சேரி என்ற ஊரும் கூட அந்த பகுதியிலே இருக்கிறது. அங்கே எம்ஜிஆருடைய அந்த மூதாதையர் எடுத்து சென்ற மூன்றாவது சிலை சித்தூர் அம்மன் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. கொங்கு நாட்டு வேளாளர்கள் இடப்பெயர்வின் போது தங்களுடைய குல தெய்வத்தை எடுத்து செல்வதை கன்னிவாடி கண்ணர் என்கிற அந்த பட்டயம் அதை தெளிவாக கூறுகிறது. எம்ஜிஆருடைய மூதாதையர், குறிப்பாக அவருடைய பாட்டனார் வாழ்ந்த நல்லேபள்ளியில் சொர்ணாங்கி அம்மனுக்கு அந்த குடும்பம் திருப்பணி செய்ததை கல்வெட்டு ஆதாரங்கள் மூலம் அறிந்தோம். நல்லேபள்ளியில் நடைபெறுகிற கூத்துக்கு 63 தமிழர்கள் எழுந்து அருளிய பின்பு 64வது தமிழராக நல்லேபள்ளி சோண்டத்து மன்னாடியார் எழுந்தருள்வதாக அங்கே பாடுகிற ஒரு பாடல் பாடுகிற பழக்கம் இருக்கிறது. 63 நாயன்மார்களை பற்றி நாம் அறிவோம். கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில், எம்ஜிஆருடைய பாட்டனார் குடும்பம் திருப்பணி செய்து வந்த ஒரு கோயிலில் நடைபெறுகிற ஒரு கூத்தில் 63 தமிழர்கள் எழுந்து அருள்வதாகவும், 64வது தமிழராக எம்ஜிஆருடைய மூதாதையர் குடும்பத்தில் இருந்து ஒருவர் அதிலே பங்கெடுப்பதாகவும் பாடப்படுகிற பாடல் என்கிற இந்த வழக்கம் இருப்பதே நமக்கெல்லாம் அவர் தமிழர் என்று எடுத்து காட்டுவதற்கு இன்னொரு சான்றாக அமைந்திருக்கிறது. இந்த வெள்ளாளர்கள், கொங்கு வெள்ளாளர்கள் குடியேறி அங்கே கேரளத்தில் அமைத்த நாடு குறுநில மன்னர்களாக அவர்கள் அமைத்த நாடு வெள்ளப்ப நாடு எனவும் வள்ளுவ நாடு என்றும் அழைக்கப்பட்டது. கிபி 10 நூற்றாண்டில் வெள்ளப்ப நாட்டு அரசு, அங்கே ஒரு குறுநில மன்னருடைய ஆட்சி தோற்றுவிக்கப்படுகிறது. ராஜசேகரன் என்பவரால் அந்த அரசு தோற்றுவிக்கப்பட்ட அந்த வள்ளுவ நாட்டை 18 நூற்றாண்டில் ஆண்ட ஸ்ரீ வல்லவன் ராமவர்ம வலியராஜா இந்த அரச பரம்பரையை தோற்றுவித்த ராஜேந்திர ராஜசேகரன் மகன் வல்லவன் மரபிலே வந்தவராவார்கள். மாங்கட மன்னர் என்றும் அவரை அழைப்பார்கள். இந்த மரபினர் அங்காடிபுரம் என்ன ஊரில் மாளிகை அமைத்து குறுநில மன்னர்களாக ஆட்சி புரிந்தார்கள். ஆனால் ஐதர் அலியினுடைய படையெடுப்பு, திப்பு சுல்தானுடைய படையெடுப்புகளால், அதோடு கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய படையெடுப்பு இவைகளால் வள்ளுவ நாட்டு ராமவர்ம வலிய ராஜாவின் குடும்பம், எம்ஜிஆருடைய மூதாதையர் குடும்பம் சிதறியது. அவருடைய மனைவி, அந்த ராமவர்ம வலிய ராஜாவினுடைய மனைவி லக்ஷ்மி அம்மாள் அங்காடிபுரத்திலே இருந்து இடம்பெயர்ந்து மகன் கிருஷ்ணமேனனையும் ராமன் மேனனையும் அழைத்து கொண்டு பாலக்காடு பரளியை அடுத்துள்ள நரிக்கோடு சென்றார்கள். நரிக்கோடு நல்லேபள்ளி அங்காரத்து மன்னையார் மாளிகையின் ஒரு பிரிவுதான் இந்த நரிக்கோடு. நரிக்கோடு என்ற அங்காரத்து என்று கூறுகிற வழக்காரம் இன்றைக்கு இருக்கிறது. அங்காரத்து இல்லத்தினரும் நரிக்கோட்டில் காணி உடைய அங்காடிபுர வள்ளுவ நாட்டு அரச மரபினரும் ஒரே தாய் வழியைச் சேர்ந்தவர்கள். கொங்கு நாட்டு வழக்கப்படி இவர்கள் பங்காளி ஆவார்கள். கொச்சி அரசுக்கு செலுத்த வேண்டிய கப்ப பாகியை செலுத்தி எம்ஜிஆருடைய மூதாதையரான கிருஷ்ணமேனன் அங்கராத்து மன்னாடியார் அந்த மாளிகைக்கு உரியவரானார்கள். மெக்கன்சி என்று ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர் சென்னையிலே வைத்திருக்கிற விட்டு சென்றிருக்கிற ஆவணங்களில் இவர் நரிக்கோடு கிருஷ்ணமேனன் என்று பதியப்பட்டிருக்கிறார்கள். அங்கராத்து மன்னாடியார் வீட்டுக்கு உரிய கிருஷ்ணமேனனுக்கு 5 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ராவுண்ணி வலிய மன்னாடியார், கோவிந்தன் உண்ணி மன்னாடியார், கிட்டுண்ணி மன்னாடியார், சங்குண்ணி வலிய மன்னாடியார், நாராயண உண்ணி மன்னாடியார் ஆகியோர் அந்த 5 அதை போலவே அவர்களுக்கு இருந்த 5 பெண் பிள்ளைகள் லக்ஷ்மி நேத்தியார், பாரு நேத்தியார், நாணி நேத்தியார், இக்கு நேத்தியார், அம்மணி நேத்தியார் என்று 5 பிள்ளைகளும் அவருக்கு பிறந்தன. மன்றாடியார்கள் கேரள மண்ணில் மன்னாடியார்கள் என்று அழைக்கப்பட்டதைப் போலவே தமிழ்நாட்டிலே நாச்சியார்கள் என்று அடைமொழி பெற்றவர்கள் கேரளத்திலே நேத்தியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். மறைந்த என்னுடைய நண்பர் கேரள ஆளுநர் MOH ஃபரூக் மரைக்காயருடைய மனைவி கதீஜா நாச்சியார் என்பதையும் இங்கே நாம் நினைவுகூர வேண்டும். இத்து இச்சு இரண்டும் மயங்கி வரும். வைத்தான் என்று சொல்வது வைச்சான் என்று வருவதைப் போல நாச்சியார் என்று தமிழ்நாட்டிலே சொல்லுவது கேரளத்திலே நேத்தியார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 10 பிள்ளைகளில் 4வது பிள்ளையாக சங்குண்ணி வலிய மன்றாடியார் 1832 பிறந்தார். அவர் 1915 மறைந்தார். அவருடைய 83 வயது வரை கொச்சி சமஸ்தானத்திலே
நீதிபதி பதவிக்கு சமமான சிரஸ்தார் பதவியில், அதாவது ஹெட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக அவர் இருந்தார். இவரே எம்ஜிஆருடைய தாத்தா ஆவார்கள். சங்குன்னி வலிய மன்னாடியார் ஒற்றைப்பாளம் மேனக்கத்து இல்லத்தில் லட்சுமி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அங்கராத்து சங்குன்னி வலிய மன்னாடியார் அவர்களுக்கும் ஒத்தப்பாளம் மேனக்கத்து லட்சுமி அம்மாளுக்கும் மூத்த மகனாக பிறந்தவரே எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன். அவருடைய படத்தை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன் 1884 பிறந்தார். கோபால மேனன் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி கொடுங்கலூரில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். அப்படி பணியாற்றுகிற போதுதான் வடவனூர் வேளாளர்கள் என்று அங்கராத்து செப்பேடுகளிலே புகழப்பெற்றவர்களும் ஏற்கனவே நல்லேப்பள்ளி அங்கராத்து மன்னாடியார் இல்லத்தோடு நெருங்கிய தொடர்புடைய வடவனூர் மருதூர் இல்லத்து சத்யபாமாவை, எம்ஜிஆருடைய தாயார் சத்யபாமாவை திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த கோபாலமேனன் சத்யபாமா தம்பதிகளினுடைய மகனாக 17/1/1917 எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்தார். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் என்பதே எம்ஜிஆர் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறார். மன்றாடியார் என்றால் என்ன பொருள்? பொதுச்சபையில் வழக்கினை எடுத்து பேசுவோருக்கும் வழக்கு தீர்ப்பவருக்கும் மன்றாடி என்ற பெயர் வழங்கியிருக்கிறது. பழைய மன்றாடி போலும் இவன் என பெரிய புராணம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே வழக்காடுகிற சுந்தரமூர்த்தி நாயனார் மன்றாடி என்று அழைக்கப்படுகிறார். அதை போலவே கால்நடைகளை காக்குகிற தலைவர்களுக்கும் மன்றாடி என பல கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் அங்கே பதிவு செய்திருக்கின்றன. அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. விட்ட பசு முட்டாமல் மெய்த்தடக்கி பாசத்தால் கட்டிவிடும் மன்றாடி என்று பேராசிரியர் கு அருணாச்சல கவுண்டருடைய பழைய கோட்டை பட்டைக்கார நாட்டுப்புற பாடலும் பூர்வ பட்டயமும் என்ற நூலிலே ஒரு பாடல் இருக்கிறது. சங்க நூல்களில் ஆகழு கொங்கு என்றும் கொங்கர் படுமணி ஆயம் எனவும் கொங்கர் ஆபரந்தன்ன என்ற தொடர்கள் வருவதால் கால்நடைகளில் காவலர் என்ற பொருளில் மன்றாடியார் என்ற பட்டம் வந்திருக்கலாம். இவர்கள் யாதவர்களா, கொங்கு நாட்டு வேளாள கவுண்டர்களா என்பது ஆராயப்பட வேண்டிய ஒன்று. மன்றாடியார் என்பது அரசர்கள் அளித்த பட்டம் என்றும் சொல்லுவார்கள். இது இப்படி வந்ததல்ல, இது வந்து அரசர்கள் அளித்த பட்டம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது சென்னை தமிழகராதி இப்படி சொல்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி மன்றாடியார் என்ற பெயரே மன்னாடி என்று கேரளாவிலே மறுவிற்று என்று கூறி ஹெட்மேன் ஆஃப் அ ஹில் வில்லேஜ் என்று அதற்கு பொருள் தரும். கொங்கு நாட்டு பகுதியிலே பஞ்சம் ஏற்பட கொச்சின் ஸ்டேட் மேனுவல் மன்னாடியார் என்பது டைட்டில், அங்கே இடம்பெயர்ந்தவர்கள், டைட்டில் ஆஃப் நொபிலிட்டி என்று கொச்சின் ஸ்டேட் மேனுவல் மன்னாடியார்களை பற்றி கூறுகிறது. கொச்சி பழங்குடிகளும் சாதிகளும் மன்னாடியார், திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் அ சர்டன் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிஸ் இன் சித்தூர் நியர் பால்காட் என்று அந்த ஆவணங்கள் கூறுகின்றன. ஆக எம்ஜிஆருடைய மூதாதையர் மன்றாடியார்கள், தந்தை பெயரோ கோபாலமேனன் என்று இருக்கிறது என்று நீங்களெல்லாம் குழப்பம், உங்களுக்கெல்லாம் குழப்பம் ஏற்படலாம். கேரள நாட்டில் மேனன் அல்லது மேனோன் என்ற பட்டம் பெற்றவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். தென்னிந்திய குடிகளும் குலங்களும் என்ற நூலை எழுதிய எட்கர் தர்ஸ்டனை ஆய்வாளர்கள் அனைவரும் அறிவார்கள். அந்த எட்கர் தர்ஸ்டன் கள்ளிக்கோட்டை சாமூரின் அரசர் தன் அலுவலர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அளித்த பட்டம் மேனன். இப்போ பத்மஸ்ரீ போல மேனன் என்ற பட்டத்தை அந்த அரசன் கொடுத்ததாக அவர் எழுதியிருக்கிறார். 1901 திருவிதாங்கூர் சென்சஸ் ரிப்போர்ட்டில் மேலானவன் மேனன், மேனன் என்றால் மலையாளத்தில் சொல்கிறாரே அது தமிழ் சொல், மேலானவன், சமூக நிலையிலே மேலானவன், அவன்தான் மேனன், ஏ சுப்பீரியர் பர்சன் என்று அந்த திருவாங்கூர் சென்சஸ் ரிப்போர்ட்டிலே அந்த சொல் காலப்போக்கில் எப்படி மேனன் என்றாகியது என்று சொல்கிறது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் 1901 மலரில் எஃப் பேசட் அவர்களும் மேனன் என்பது ஒரு பட்டமே என 1995 அப்படி ஒருவருக்கு மேனன் பட்டம் அளிக்கப்பட்டதை அவர் நேரில் கண்டதை அந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். த ட்ரைப்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கொச்சின் வால்யூம் 2 page 15 மேனன், த நாயர்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆர் அக்கார்டிங் டு கரண்ட் ட்ரெடிஷன்ஸ் கனெக்டட் வித் 64 ஃபேமிலிஸ் ஆஃப் வெள்ளாளாஸ் என்று சொல்லுகும். இது எம்ஜிஆருடைய தந்தை கோபால மேனன் கிராம தலைவர்கள் பெற்ற மேலோன் என்ற பட்டம் சுமப்பவர் என்பது வெளியாகிறது. நம்முடைய நாயக்கர்களே கேரளாவில் நாயர்கள் என்று ஆனார்கள். எம்ஜிஆருடைய தந்தை கோபால மேனன் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியை உதறிவிட்டு நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். குடும்ப வழக்கொன்றில் பங்காளிகள் சொத்து விவகாரத்தில்
நியாயமாகவும் நேர்மையாகவும் அந்த எம்ஜிஆருடைய தந்தையான கோபாலமேனன் தீர்ப்பளித்த காரணத்தால் சிலரது பகையை அவர் பெற்றார். ஒரு முறை கள்ளிக்கோட்டையில் நம்பூதிரி பிராமணர் ஒருவரை கோபாலமேனன் கண்டித்தார். பெண்கள் இருக்கும் பகுதியில் நம்பூதிரி பிராமணர் ஒருவர் தேவைக்கு அதிகமாக வேட்டியை மடித்து கொண்டு விகாரமாக சென்றதால் அப்படி செய்வது தவறு என்று கோபாலமேனன் அவருக்கு அறிவுரை சொன்னார். அப்படியும் திருந்தாததால் கோபாலமேனன் அந்த நம்பூதிரி பிராமணரை செம்மையாக அடித்து விட்டார். இதனால் கோபாலமேனன் மீது பொய் புகார்களும் வதந்திகளும் எதிர்ப்புகளும் கிளம்பின. இதனால் மனம் வெறுத்து போன வெறுத்து போன கோபாலமேனன் துறவு கோலம் பூண்டு தமிழ்நாட்டிலே சிதம்பரம் போன்ற கோயில்களுக்கெல்லாம் சென்றார் எம்ஜிஆருடைய தந்தை. அப்படிப்பட்ட சுற்றுப்பயணங்களிலேதான் அவர் இலங்கை சென்றிருந்த போது இலங்கையில் கண்டியில்தான் எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்தார். 17/1/1917 எம்ஜிஆர் பிறந்தார். எம்ஜிஆருக்கு 2.5 வயதாகிற போதே அவருடைய தந்தையார் கோபாலமேனன் மறைந்துவிட்டார்கள். எம்ஜி ராமச்சந்திரன், அவரது தமையனார் எம்ஜி சக்கரபாணி ஆகியோரின் பெயர்கள் வைணவ பெயர்களாகும். தந்தை பெயர் கோபாலன், பாட்டனார் சங்குன்னி ஆகிய இவர் பெயரில் சங்கு இடம்பெற்றிருக்கிறது. மலைபுரத்தில் திருவூருக்கு அருகேயே உள்ள திருமால் தலம் திருநாவாய், திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் பெற்ற தமிழ் திருத்தலம். 108 வைணவ திருத்தலங்களில் 96 எண்ணுடைய திருத்தலம். அங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிற மகாமக திருவிழாவை ஒட்டி ரக்ஷா புருஷர் என்று போற்றப்படுகிற பெருமைக்குரியவர்களாக நல்லே பள்ளி அங்கராத்து மன்னாடியார் பங்காளிகளான வள்ளுவ கோணாதிரி அரச பரம்பரையினர் விளங்கியிருக்கிறார்கள். இந்த மரபிலே வந்தவர்கள் பெயரலெல்லாம் வைணவ தாக்கம் மிகுந்திருக்கிறது. நல்லே பள்ளி அங்காரத்து மன்னாளையார் மாளிகையிலே, அந்த எம்ஜிஆருடைய மூதாதையர் மாளிகையிலே இருக்கிற பெருமாள் கோயில் பாரிஜாதபுரம் மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ண க்ஷேத்திரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. கொங்கு வேளாளரும் தமிழ்நாட்டிலே இருந்து இடம்பெயர்ந்து கேரளாவிலே குடியேறிய தமிழருமான எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதிய புலவர் சே ராசு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த துறையினுடைய கல்வெட்டியல் துறை பேராசிரியராக இருந்திருக்கிறார். 23/12/1985 வெளியான இந்த நூலை உடுமலைப்பேட்டையிலே கொங்கு மண்டல ஆய்வு மையம் நடத்துகிற நண்பர் ரவி இரவலாக எனக்கு தந்தார். அதை என் நடையிலே எழுதாமல் புலவர் ராசுவினுடைய உரைநடையே பயன்படுத்தி எம்ஜிஆரை தமிழர் என்று அவர் நிறுவ முயலுகிற அந்த உண்மைகளை இதுகாரம் கூறி வந்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவோடு எம்ஜிஆரும் எம்ஜி சக்கரபாணியும் இருக்கிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி அவருடைய தந்தையார் கோபாலமேனன் எப்படி இறந்தார் என்பதை பதிவு செய்கிறார். என் தந்தை இறந்தது நன்கு நினைவிலே இருக்கிறது. சிறிது நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஒரு நாள் மாலை நேரம் வேலைக்காரனிடம் அவரே மருந்தின் பெயரை சொல்லி பெயரை எழுதி கடைக்கு அனுப்பினார். வேலைக்காரன் மருந்து வாங்க சென்றதும் சிறிது தூரம் நடந்தார். தன்னால் நடக்க முடியவில்லை என்று கூறி வீட்டுக்குள் வந்து கட்டிலில் படுக்காமல் கீழே போட்டிருந்த மெத்தையிலே படுத்தார். 3 முறை நாராயணா 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 என்று எம்ஜிஆருடைய தந்தை கோபாலமேனன் இறுதி காலத்திலே சொல்லிவிட்டு நாராயணா என்ற மந்திரத்தை அவர் நாவில் 4வது முறையாக சொல்லுகிற போதே அவருடைய உயிர் பிரிந்தது என்று எம்ஜி சக்கரபாணி சொல்கிறார். அவர் ஒரு தீவிர வைணவ பக்தர் என்பதற்கு எம்ஜி ராமச்சந்திரனுடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி இதை மட்டும் சான்றாக கூறவில்லை. சக்கரபாணிக்கு முதலில் நீலகண்டன் என்ற பெயர் வைத்து விட்டார்கள். இவ்வாறு சிவன் பெயரை வைத்துவிட்டதனால் 2 நாட்கள் எவரிடமும் பேசாமல் இருந்திருக்கிறார் எம்ஜிஆருடைய தந்தையான கோபாலமேனன். பிறகு அருகில் உள்ள விஷ்ணு கோயிலுக்கு சென்று அன்னப்பிரசனம் செய்து எம்ஜிஆருடைய அண்ணனுக்கு சக்கரபாணி என்ற வைணவ பெயர் வைத்த பிறகு தனக்கு பெயர் வைக்கப்பட்ட வரலாற்றை எம்ஜி சக்கரபாணி அவர்களே சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆருடைய தந்தை கோபாலமேனனுக்கு 3 மனைவிகள். முதல் மனைவியை விவாகரத்து செய்து விட்டார். 2வது மனைவிக்கு 2 ஆண் மக்கள். அவர்கள் இருவரையும் 3வது மனைவியும் எம்ஜிஆரின் தாயாருமான சத்யபாமா தான் வளர்த்தார்கள். எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியுடைய முதல் மனைவிக்கு 6 குழந்தைகள். 2வது மனைவி மீனாட்சி அம்மாளுக்கு 8 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த வரிசையில் எம்ஜிஆரை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் அவருடைய 2வது மனைவியோடு படத்திலே. எம்ஜிஆருடைய முதல் மனைவி பார்கவி என்ற தங்கமணி முதலில் இருந்தார்கள். அவர் இறந்த பிறகு 2வது மனைவி குழல் மன்னம் அம்முக்குட்டி என்ற சதானந்தவதி அவர் மணந்து கொண்டார். இந்த 2 மனைவிகளுமே கொங்கு வேளாளர் வகுப்பை சார்ந்தவர்கள். 1962 பொதுத் தேர்தலில் கடலூரில் கடில நதிக்கரையில் நள்ளிரவு தாண்டி எம்ஜிஆர் பேசிக் கொண்டிருந்த போது, அந்த கூட்டத்திலே நான் இருந்தேன் சிறுவனாக, பேசிக் கொண்டிருந்த போதுதான்
சதானந்தவதி இறந்த தந்தி மேடையிலே வந்தது. பேசி முடித்தவுடன் எம்ஜிஆர் இடத்திலே அந்த தந்தியை காட்டினார்கள். அத்தோடு அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் சதானந்தவதிக்கு அஞ்சலி செலுத்த சென்றார்கள். அந்த சதானந்தவதியினுடைய படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய மூன்றாவது மனைவி வி என் ஜானகி. இந்த வி என் ஜானகி நவம்பர் 31 1923 பிறந்து மே 19 1996 காலமானார்கள். இவர் ராஜகோபால் ஐயருக்கும் நாராயணி அம்மாவுக்கும் மகளாக கேரளாவிலே வைக்கத்திலே பிறந்தவர்கள். மோகினி, ராஜமுக்தி, வேலைக்காரி, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆகிய படங்களிலே நடித்தவர் எம்ஜிஆருடைய மூன்றாவது மனைவியாகிய வி என் ஜானகி. இவருடைய முதல் கணவர் கணபதி பட். இவர் மூலம் சுரேந்திரன் என்ற மகனை பெற்றெடுத்த வி என் ஜானகி முதல் கணவரை விவாகரத்து செய்யாமலே எம்ஜிஆரோடு திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது அவரோடு வந்துவிட்டார் எம்ஜிஆருடைய மூன்றாவது மனைவியானார். இந்த கணபதி பட், நம்ம வி என் ஜானகியுடைய முதல் கணவரான கணபதி பட்டை 1978 கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திலே டிக்கெட் கொடுப்பவராக பணிபுரிந்த போது அவரிடத்திலே நானே டிக்கெட்டை வாங்கியிருக்கிறேன். பட் என்றால் பட்டர்கள். இவர்கள் பாலக்காட்டு பகுதியிலே பட்டர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் தமிழ்நாட்டு பிராமணர்கள். இவர்கள் எவ்வளவுதான் தூய்மையானவர்களாக இருந்தாலும் நம்பூதிரி பிராமணர்கள் பட்டர்களை ஆலயத்துக்குள் அனுமதிப்பதோ சடங்குகளை செய்ய அனுமதிப்பதோ இல்லை. நம்பூதிரி பிராமணர்கள் தமிழ் அந்தணர்களான பட்டர்களை சமைக்கிற உணவை கூட சாப்பிட மாட்டார்கள் என்று இந்த நூலிலே அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறு தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற தலைவராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்று கொண்டிருந்த ஒருவர், இன்றைக்கு வரை வரலாறுகளிலே மலையாளி என்று அறியப்பட்டிருக்கிற அந்த எம்ஜி ராமச்சந்திரன் உண்மையிலேயே ஒரு கொங்கு நாட்டு வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதும், கொங்கு நாட்டிலிருந்து வேளாளர்கள் பாலக்காட்டு பகுதிக்கு குடியேறிய போது அங்கே ஆண்ட ஒரு குறுநில மன்னர் மரபிலே அவர் வந்தவர் என்பதும், அவர் ஒரு வைணவர் என்பதும், அவருடைய தந்தையாருடைய மேனன் என்ற பட்டம் அரசர் கொடுக்கிற பட்டம், அது ஒரு சாதி பட்டம் அல்ல என்பதையும் இந்த நூல் தெளிவாக விளக்கியிருப்பதன் மூலம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு தமிழரே, கொங்கு நாட்டு தமிழர்கள் இடம்பெயர்ந்த கொங்கு நாட்டு தமிழர்கள், புலம்பெயர்ந்த கொங்கு நாட்டு தமிழர்களிலே ஒருவர், எம்ஜிஆரே தமிழகத்தை ஆண்டிருக்கிறார் என்பதையும், அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அவரை பற்றிய மலையாளி என்ற சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஆய்வு நூல் அமைந்திருக்கிறது. இதுதான் வெளியே தெரியாத வரலாறு இந்த வார நிகழ்வின் வாயிலாக உங்களுக்கு வருகிறது.